नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। व्यासं वसिष्ठनवतारं शक्तेहे पौत्रमकल्मषं पराशरात्मजं वंदे शुकथातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे। एल्लार्क्कुम् नमस्कारम्। சூதாட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்த தர்மபுத்திரன் மீண்டும் சூதாடுவதற்காக வருகிறான் அப்படிங்கிறது இப்போ நாம் அனுபவிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய விஷயம். ஸ்ரேயாம்சி பகு விஜானி பவந்தி மகதாமபி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லவர்களுக்குத்தான் அதிகமாக சோதனை உண்டாகும். ஸ்ரேயாம்சி பகு விஜானி பவந்தி, நன்றாக படித்தவர்கள் எதை படித்தார்களோ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்பவர்கள், அது மட்டுமில்லாமல் தங்களோடு சேர்ந்தவர்களையும் நல்லவர்களாக நடத்துபவர்கள், அடுத்தவர்களிடத்திலே இரக்கத்தோடு இருப்பவர்கள், தங்கள் தர்மத்தை ஒரு நாளும் விடாதவர்கள், அடுத்தவர்கள் தவறு செய்தாலும் அதை பெரிதாக நினைக்காதவர்கள். அப்போ இத்தனை குணமும் முதல்ல ஒரு இடத்துல சேரவே முடியாது. இத்தனை குணங்களும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கு, அப்போ அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கணும்? அப்போ அவருக்கு கஷ்டமே வரக்கூடாதே? கிடையாது. அவரும் தனக்கு உண்டான கட்டத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதுதான் இப்போ மகாபாரதத்தில் நடந்துட்டுருக்கு. துச்சாசனன் பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணினான். ஏன் பண்ணக்கூடாத காரியம் அதை என்னன்னு சொல்லலாமே அப்படின்னா, அதை சொல்வது கூட கூடாதுன்னு தெரிவிக்கிறார்கள் பெரியவர்கள். நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும், நல்லதை மட்டும் பார்க்கணும். எது நல்லது இல்லையோ அதை பற்றி பேசக்கூடாது. அப்போ இது நல்லது இல்லை அப்படின்னு தெரியறது, அதை பேசக்கூடாதுன்னா அப்போ அடுத்தவர்களுக்கு அதை எப்படி சொல்கிறது? அப்பா இதெல்லாம் நல்லது இல்லைப்பா, இதெல்லாம் நீ பண்ணாதேன்னு சொல்லணும்னா, அதை நேரடியாக சொல்லாமல் அவர்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லணும். எதை எது நல்லதோ அதை நாம் நன்னா தெரிஞ்சுக்கலாம், எது கெட்டதோ அதை கெட்டதுன்னு தெரிஞ்சு கொண்டா போதும், அது எப்படி கெட்டது, ஏன் கெட்டது அப்படிங்கிறது தேவையில்லை. கடையில் போய் வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், நல்ல பொருளாக இருந்ததுன்னா அவன் கொடுக்குறான், இது கொஞ்சம் கெட்டதுன்னா அவனிடத்தில் இது எவ்வளவு கெட்டது, ஒரு 20% இருக்குமா அப்படின்னு யாரும் கேட்குறது இல்லை. கெட்டதுன்னா வேண்டாம், நல்லதுன்னா வேணும். அதுபோல் துச்சாசனன் பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணினான். திருதராட்டன் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு திரௌபதியினுடைய துக்கத்தை பார்த்தான், உடனே வரங்கள் கொடுத்தான். பாண்டவர்கள் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். இவர்கள் கிளம்பி போன பிறகு துரியோதரன் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் வந்து திரும்பவும் பேசினான். என்னது, எல்லா ஐஸ்வர்யத்தையும் நாங்கள் கட்டப்பட்டு ஜெயித்தோம், நீ அவர்களுக்கு கொடுத்தாயே, அவர்களோடு மீண்டும் சூதாட்டம் ஆட வேண்டும் அப்படின்னு சொன்னான் துரியோதனன். திருதராட்டன் கேட்டான், எதுக்காக அப்படின்னான். அப்போது துரியோதனன் சொல்கிறான், அவர்களை நம்மால் நேர ஜெயிக்க முடியாது, அர்ஜுனனை போல ஒரு உயர்ந்த வீரன் யாரும் கிடையாது, ஆகவே அவர்களிடத்தில் கபடமாகத்தான் விளையாடணும், அவர்களை தோற்கடிக்கணும், அவர்களோடு நேராக நின்று போர் செய்து யுத்தம் செய்து வெல்ல முடியாது, அர்ஜுனன் ஒருவனே போது நம்ம எல்லாரையும் வதம் பண்ணிடுவன், ஆகவே நான் சொல்கிறத கேளும். இப்போ துரியோதனன் திருதராட்டன்கிட்ட சொல்கிறான், பாண்டவர்கள் இப்போ கிளம்பி போயிருக்காளே, அவர்களை திரும்பவும் கூப்பிடுவோம்,
கூப்பிட்டு மீண்டும் சூதாடுவோம். அப்ப எது பந்தயம் என்றால், சூதாட்டத்தில் யார் தோற்றார்களோ அவர்கள் 12 வருஷ காலம் காட்டிலே இருக்க வேண்டும். 13வது வருடம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து இருக்க வேண்டும். ஒரு கால் 12 வருஷங்கள் காட்டில் இருந்தாச்சு, அதுக்கடுத்த 13வது வருஷம் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கணும். ஒருவேளை அந்த 13வது வருடத்தில் ஏதேனும் ஒரு நாளாவது இவர்கள் எங்கு இருக்கிறார்கள்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா, அதிலிருந்து மீண்டும் 12 வருஷ காலம் காட்டில் இருக்கணும். திருதராட்டன் சொன்னான், இது என்னதுன்னு. அப்போதான் துரியோதனன் சொன்னான், இது நமக்கும் அவர்களுக்கும் உண்டான பொதுவான பந்தயம். நாம் தோற்றுவிட்டால் 12 1 13 வருடங்கள், அவர்கள் தோற்றுவிட்டால் 12 1 13 வருடங்கள். இந்த பந்தயம் வைத்துக் கொள்ளலாம். இந்த பந்தயத்தினால்தான் நம்மாலே பாண்டவர்களை ஜெயிக்க முடியும். இந்த பந்தயத்தை ஆடுவதற்கு சகுனியை காட்டிலும் உயர்ந்தவன் யாரும் கிடையாது. காரணம், சகுனி சூதாடுகின்ற பொழுதே அந்த காய்களை எப்படி வீசினால் வெற்றி உண்டாகுமோ அப்படி வீசக்கூடியவன். ஆகவே நமக்கு வெற்றி நிச்சயம். 12 வருட காலங்கள் பாண்டவர்கள் காட்டிலே வெளியே சென்று இருந்துவிட்டால் ஜனங்களும் அவர்களை மறந்து விடுவார்கள். 13வது வருடம் யாருக்கும் தெரியாமல் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களை எப்படியாவது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் 12 வருடங்கள். இப்படியே அவர்களை நம்முடைய ராஜ்யத்துக்குள்ளேயே வராமல் செய்துவிடலாம். ஆகவே தன்னுடைய தகப்பனாரை பார்த்து துரியோதனன் சொல்கிறான், நீர் இதற்கு சம்மதிக்க வேண்டும். நான் துருதராட்டன் சொன்னான், சரி உன் இஷ்டப்படி பாண்டவர்களை வர சொல், அவர்கள் வந்து மீண்டும் சூதாடட்டும்னு சொன்னான். இந்த இடத்துல தான் காந்தாரி, தர்மத்தை தவறாதவள் காந்தாரி, அவள் ராஜாவான திருதராட்டன் இடத்துல பேச ஆரம்பித்தா. ரொம்ப அழகாக சொல்கிறா காந்தாரி இந்த இடத்துல தர்மம். இதே போல் சகுனியும் கூட தர்மத்தை சொன்னான்னு நம்ம பார்த்தோம். சகுனி என்ன சொன்னான், துரியோதனா உனக்கு கிடைத்ததை நன்றாக விருத்தி பண்ணிக்கொள், உனக்கு கிடைத்ததை மேலே மேலே சேர்த்துண்டு போ, அடுத்தவர்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை ஏன் பார்க்கிறாய் அப்படின்னு சகுனி முதல்லையே துரியோதனனுக்கு உபதேசம் பண்ணினான். ஆனால் துரியோதனன் கேட்கவில்லை. அதனால தான் சகுனியும் சூதாட்டத்திற்கு வந்தான். இப்போ காந்தாரி திருதராட்டன் இடத்துல சொல்கிறா, மகாராஜா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த துரியோதனன் பிறந்த பொழுது அந்த இடத்துல விதுரர் இருந்தார். மகாமதி அப்படின்னு விதுரருக்கு பேர், அபாரமான புத்திசாலி விதுரர். எது தப்பு எது தவறுங்கிறத தைரியமாக சொல்வர். இது ரொம்ப தேவை நமக்கு. பொதுவாகவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் அதை தவறு என்று ஒருவரும் கூற மாட்டார்கள். என்ன காரணம்னா பயம். நமக்கு எதுக்கு, நமக்கு ஏதும் கெடுதல் வராமல் இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடியவர்கள் உண்மையாகவே நல்லவர்கள் அல்ல. இந்த இடத்துல விதுரர் அப்படிப்பட்டவர் கிடையாது. தவறு என்றால் தவறுன்னு சொல்லக்கூடியவர். அது யாரிடத்தில் இருந்தாலும் சரி, தேசத்து ராஜாவான திருதராட்டனே கேட்டாலும், திருதராட்டரா நீ பண்ணுவது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியவர் விதுரர். அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் உண்டு. ஆனால் ஒரு நாளும் தனக்கு இவ்வளவு ஞானம் உண்டு இவ்வளவு அறிவு உண்டுங்கிற அகங்காரம் பெருமையோடு தற்பெருமையோடு ஒரு நாளும் இருந்தவரும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவர் மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். துரியோதனன் பிறந்த உடனே விதுரர் சொன்னார், ஹே திருதராட்டா, இவன் ஒத்தன் உயிரோடு இருந்தா இந்த உலகத்துக்கே கெடுதல். திருதராட்டா அண்ணா கேட்டுக்கோ, இவனால் தான் இந்த கௌரவர்கள் குலத்துக்கே கெடுதல் உண்டாக போகிறது. அது மட்டும் இல்லை, துரியோதனன் பிறந்த உடனேயே குழந்தைகள் அழும். துரியோதனன் ஊழையிட்டான், நரியைப் போலே ஊழையிட்டான் சொன்னார். இவன் நிறைய போல உழையிடுறான், இது நல்ல சகுனம் கிடையாது. நம்முடைய குலத்தை கெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கான்,
இவனை இப்படியே விட்டுடணும், நமக்கு இவனுக்கு சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதை இப்பொழுது காந்தாரி திருதராட்டனிடத்தில் தெரிவித்தாள், மகாராஜா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விதுரர் அப்போவே சொன்னாரே, ஆனால் நாம் கேட்காமல் போனோமே, ஒரு துரியோதனனுடைய வார்த்தையினாலே இந்த குடும்பம் முழுவதும் கெடப்போகிறது, அதற்கு நீரும் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ராஜா ரொம்ப அழகாக காந்தாரி சொல்கிறா, அபாரமாக மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்ததுன்னா வெள்ளத்தை அப்படியே விட்டோம்னா ஊர் உலகம் முழுவதும் நாசமாயிடுமே, அதுக்காக தேசத்து ராஜா பெரிய அணையை கட்டினான், அணையை கட்டினான், ஜலம் வந்தது, அப்படியே தேங்கி நின்றது, ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டானது. வேறொரு ராஜா வந்தான், அவன் வந்து என்ன பண்ணினான், இந்த ராஜா கட்டின அணையை அவன் உடைச்சான். இப்போ அதனால் என்ன ஆனது, மீண்டும் மழை வந்தது, வெள்ளம் வந்த பொழுது அந்த வெள்ளத்தினாலே அந்த கரையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் அழிந்து போனது. அதை போல் இந்த இடத்துல காந்தாரி சொல்கிறா, ஏ மகாராஜா, யாராவது தான் கட்டின அணையை உடைப்பானா, நன்னா நெருப்பு பற்றி எரியறது, அதை ரொம்ப சிரமப்பட்டு அணைத்தார்கள் பல பேர், சிரமப்பட்டு 100 பேர் அணைத்த நெருப்பு, நெருப்பு அவிந்து போன நெருப்பு, எப்போதுமே தீய மூட்டணும்னா ஒத்தன் போதும், அணைக்கிறதுக்கு தான் 100 பேர் வேணும், அதர்மம் பண்ணுறதுக்கு ஒத்தன் இருந்தால் போதும், அவன் கொஞ்சம் பண்ணிவிட்டான்னா அந்த அதர்மம் பெரிய மரமாக வளர்ந்துடும், தர்மம் பண்ணுறதுக்கு 100 பேர் இருந்தால் தான் இந்த அதர்மத்தையே அடக்க முடியும், நன்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை ஒத்தன் அணைச்சான், அணைச்ச உடனே ஒத்தன் திரும்பவும் போய் அந்த நெருப்பை மூட்டினான். அப்படி யாராவது பண்ணுவார்களா மகாராஜா, நான் சொல்வதை நன்னாக ஞாபகம் வச்சுக்கணும், குந்திய புத்திரர்கள் எல்லாரும் கோபத்தோடு இருக்கா, ஆனால் தர்மம் தவறாதவர்கள், ஆகவே அடங்கி இருக்கிறார்கள், தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் குந்திய புத்திரர்கள். அப்படிப்பட்ட குந்திய புத்திரர்களுக்கு கோபம் உண்டாக்குமாறு இந்த காரியத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. அது மட்டும் கிடையாது, இன்னொன்று ரொம்ப அழகாக சொல்கிறான், வயதிலே பெரியவர்கள், வயதிலே சிறியவர்கள் எதை கூறினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வயதிலே பெரியவரான நீர் சிறு பிள்ளையான துரியோதனன் சொல்வதை கேட்பது கூடாது. அது மட்டும் கிடையாது, துரியோதனன் உமக்கு எப்படி பிள்ளையோ அதே போல பாண்டவர்களும் உமக்கு பிள்ளைகள் தான். பாண்டவர்கள் உம்மையே தம்முடைய தகப்பனாக உம்மிடத்தில் மிகவும் அன்போடும் மரியாதையோடும் விஸ்வாசத்தோடும் இருப்பவர்கள். ஆகவே பாண்டவர்கள் வேறு, நீர் வேறு கிடையாது, பாண்டவர்கள் வேறு, துரியோதனாதிகள் வேறு கிடையாது. ஆகவே துரியோதனன் கூறக்கூடிய இந்த காரியம், இது இந்த குலத்தை கெடுக்கும், ஆகவே இதை செய்யக்கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை அவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்தது அதுவே தவறு. மகாராஜா, உம்முடைய பிள்ளையிடத்திலே உமக்கு இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான அன்பினாலே தவறு செய்யாதையும், உம்முடைய புத்தி உம்மிடத்திலேயே இருக்கட்டும், அந்த புத்தி தர்மத்தோடு இருக்கணும், தவறு செய்யக்கூடாது. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல காந்தாரி சொல்கிறா, ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் பணம் வேணும் அப்படின்னா அவன் பாடுபட்டு சம்பாதித்த பணம்தான் அவனிடத்தில் இருக்கும். அடுத்தவர்களை ஏமாற்றி ஒருவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த ஐஸ்வர்யம் அவனிடத்தில் இருக்காது. அவனிடத்தில் இருக்காது மட்டும் கிடையாது, அவ்வாறு சம்பாதித்தவனையும் அழித்துவிடும். நியாயமான முறையிலே நேர்மையாக எவன் ஒருவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறானோ அவனுடைய ஐஸ்வர்யந்தான் அவனுடைய பிள்ளை, அவனுடைய பேரன் என்று அவனுடைய சந்ததியினருக்கு அது அனுகூலமாக இருக்கும். ஆகவே துரியோதனன் சொல்வதை நீர் கேட்கக்கூடாது என்று காந்தாரி, திருதராட்டனுடைய பத்தினி, நன்றாக தர்மம் தெரிந்தவள், அவள் கூறினாள். ஆனால் என்ன நடந்தது, திருதராட்டன் சொல்கிறான், காந்தாரி என்னால் இதை நிறுத்த முடியாது, இந்த குலத்துக்கு நாசம் வந்தாலும் சரி, விநாசகாலே விபரீத புத்திங்கிறது தான், நம்முடைய ஜென்மாலேயே பல இடங்களில் நாம் தவறு பண்ணுறோம், ஒரு அவசரத்தில் தப்பு பண்ணிவிடுறோம், பண்ணிய பிறகு தவறு பண்ணியதாக வருத்தப்படுறோம்,
பண்ணுவதற்கு முன்பு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக பல தடவை யோசனை பண்ணணும். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 பேர் இடத்த